லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி என்னுடைய பார்ட்னரை நான் அட்ராக்ட் பண்ணிட்டேன். எனக்கு மேரேஜே லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் நடந்தது. எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அந்த பர்சனே தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட நபர் எனக்கு கிடச்சிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் யாரை ஆசைப்பட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அட்ராக்ட் பண்ணி என் லைஃப்பில் கொண்டு வந்தனோ அந்த நபர் இப்போது என்னை வெறுக்கிறாங்க, என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, ரொம்ப கடுப்பாக நடந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்பவுமே வேதனையாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல. இது ஏன் இப்படி நடக்குது, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்கள்லையுமே நிச்சயமாக நடக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, ஜாபாக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் கேட்டால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லாமே கிடைக்கும் இல்லையா. ஸோ கிடைச்சதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க கூட முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியும், ஒரு பிடிச்ச பொருளை அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும், ஒரு ஜாபை அட்ராக்ட் பண்ணிக்க முடியும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதையும் இந்த யூனிவர்ஸுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற தியரியை வச்சு அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த பிரபஞ்சமானது எந்த இடத்துல நமக்கு ட்விஸ்ட்டு வைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இனிமே உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் தான். நீங்கள் கேட்ட விஷயங்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்துடுது. கொடுத்த பிறகு உங்களுக்கு சில லேர்னிங்ஸை கொடுக்கும். ஓகேங்களா, இதில் ரெண்டு வகை இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று, நீங்கள் எதில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ, எந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது டிலே ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தவிப்பீங்க, பயங்கரமாக ட்ரை பண்ணுவீங்க, நிறைய ட்ராஜரி எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுல ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்பவுமே டிலே ஆகிட்டே இருக்கும். அப்படி டிலே ஆகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஏற்ற ஒரு நபராக மாறுவீங்க. ஓகேங்களா, அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்கள் ஆசைப்படும் போது உங்ககிட்ட இல்லாத குவாலிஃபி அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எல்லாமே உருவாகிடும். புரிஞ்சுதுங்களா, என்னென்ன குவாலிஃபி உங்ககிட்ட இல்லையோ அந்த குவாலிஃபி எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நிமிஷம்தான் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் லேர்னிங்ஸை கொடுத்து உங்களை நல்லா கற்றுக்க வச்சு அதுக்கப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேட்குறீங்க எனக்கு இது ஒன்று வேணும் அப்படின்னு, நீங்கள் ஆசைப்பட்ட உடனே அது கிடச்சிரும். ஓகேங்களா, கிடைச்ச உடனே அன்னையிலிருந்து கிடைச்ச அடுத்த செகண்டில் இருந்து அந்த கிடைச்ச ஒரு விஷயத்தை அந்த மையமாக வச்சு, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸ்க்கு டக்கு டக்கு டக்குன்னு குயிக்காக எல்லாமே முடிஞ்சிடும், பிஸ்னஸும் சூப்பராக ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க.
ஸ்டார்ட் பண்ணி ஹெல்த்தியாக போய்கிட்ருக்கோம். அதுக்கப்புறமா தான் அங்கே சில செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க யூனிவர்ஸ். எதுக்காக அப்படின்னா, உனக்கு கேட்ட உடனே கொடுத்துருக்கேன்ல, கேட்ட உடனே கொடுத்த அந்த விஷயம் எவ்வளோ வேல்யூபிளானதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஃபார்முலா தான் இந்த யூனிவர்ஸுடைய ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று, கற்று கொடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ரெண்டாவது, கிடைச்சிரும், கிடைச்சதுக்கு பிறகு தான் அதனோட வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு உணர்த்தும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே ரொம்ப 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 முக்கியமான கேட்டகரி. ஓகேங்களா? ஒன்று, உங்களுக்கு முன்னாடி கஷ்டங்கள் நிறையா இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா உடனே கிடைச்சிரும், கிடைச்சதுக்கு பிறகு இதனோட வேல்யூ என்னங்கிறதே எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பிரபஞ்சத்துடைய ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு கேட்டேன், கிடச்சிருச்சு, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், கிடச்சிருச்சு, ஆனால் அதுக்கப்புறம் இது ட்ராஜடியாக இருக்கே, ஏன் இது இப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வியானது இனி உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, எனக்கு நான் ஆசைப்பட்ட பர்சனோட கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நிறைய பிரச்சனை வருது, அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, நான் எங்கே தப்பு செய்கிறேன், எந்தெந்த இடங்கள்லலாம் என்கிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது, எந்தெந்த இடங்கள்லலாம் நான் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஏத்தாப்பில் என் மனசை நான் எந்த அளவுக்கு பில்டு பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த பிரச்சனை, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த பிரச்சனை ரெடியூஸ் ஆகிடும். புரியுதுங்களா? எங்கிட்ட என்ன பிரச்சனை, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி என்னை மாற்றிக்கணும்னு நீங்கள் தேடி தெரிஞ்சுக்க ரெடியாக இருந்தாலே போதும், வந்த பிரச்சனை காணாமல் போயிடும். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், சில பேரெல்லாம் நினைப்பாங்க, அப்போது கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கஷ்டப்படுவோம், அப்போது கொடுத்ததுக்கு பிறகும் கஷ்டப்படுவோம், அப்போ சந்தோஷமாகவே இருக்க மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல பாசிட்டிவாகவும் நினைக்க வேண்டாம், நெகட்டிவாகவும் நினைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக, எனக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த கோல் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகேங்களா? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அப்போ நான் அந்த கோலுக்கு தகுதி இல்லையா? அப்போ நான் எங்கே தகுதியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுடைய மனநிலையை விரிவுபடுத்தணும். குறுகிய மனநிலையோடு இருந்துக்கிட்டு அந்த பையன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், அந்த ஜாப் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, என் ஃப்ரெண்டுக்கெலாம் கிடச்சிருச்சு, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவளுக்கு வந்து ஹைக்கு லெவலே கம்மியாக இருக்குது, அவளுக்கெல்லாம் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. உங்களோட கோல் டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், கிடச்சிருச்சு, கிடச்சதுக்கு அப்புறமா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிடைச்ச விஷயத்தை பற்றி ரொம்ப பிரமிப்பாக, ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ கிடைச்சதுக்கு பிறகு பிரச்சனை வந்ததுன்னா, என் கையில் இருக்கிற விஷயம் எவ்வளோ வேல்யூபிளானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வந்த பிரச்சனை ரெடியூஸ் ஆயிரும். இதை நீங்கள் பிரச்சனை, நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. லேர்ன் பண்ணுறதுக்கு தயாரான மனநிலையில் நீங்கள் இருந்தால் போதுமானது. இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், நான் நிறைய பேருக்கு ஹிப்னோ தெரப்பி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.